மீண்டும் ஒரு முறை ஹர்ஷ்னீஸ்விய தமிழுக்கு நான் உங்கள் எல்லோரையுமே ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வைரஸை எதிர்க்கக்கூடிய வேப்பிள்ளையோட நற்குணங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேப்பிள்ளைக்கு இயற்கையிலேயே வைரஸை எதிர்க்கிற சக்தி இருக்குது சரி இந்த வைரஸை எதிர்க்கிற வேப்பிள்ளையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த வேப்பம் இருக்கு இல்லையா அந்த வேப்பம் கூட மஞ்சள் சீரகம் மிளகு இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அப்படியே வாயில் போட்டு சாப்பிட வேண்டியது சரி இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சுண்டைக்காய் அளவில் எடுத்துக்கோங்க பெரியவங்களுக்கு அரை நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட வேண்டும் இவ்வளோ சாப்பிட்டா போதும் தினமும் ஓர் உருண்டை இப்படி சாப்பிட்டாலே வைரஸை எதிர்க்கும் சக்தி நம்ம உடம்புல தானாக வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்ம பார்க்கலாம் நன்றி